வெல்கம் டு மேக்ஸ் ஹையர் லெவல் இன் தமிழ் பிஜி டிஆர்பிக்கான எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் 26 and 27 June ஸோ நீங்கள் நாளையிலேருந்து டேட் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா நியர்லி 4 months கிட்டே நம்மளுக்கு இருக்குது. நம்ம வந்து டைம் வந்து கரெக்டாக ஷெட்யூல் பண்ணி படித்தா தான் இந்த எக்ஸாமில் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ரொம்ப நாளாக நம்மளும் புக்கை கையில் வச்சிட்ருக்கோம், எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இத்தனை நாளாக வந்து 57 தான் வந்து ஏஜ் லிமிட்டாக இருந்துச்சு எக்ஸாமுக்கு, ஆனால் இந்த தடவை வந்து 40 தான் வந்து ஏஜ் லிமிட்னு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நியர்லி 30 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் படித்து இந்த எக்ஸாமில் உள்ளே போனால் ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா அடுத்த எக்ஸாம் இன்னும் ஒரு 4 இயர்ஸ்க்கு தள்ளி வச்சுட்டாங்கன்னா, நீங்கள் எப்பயே ஒரு 35 இருந்துச்சிங்கன்னா 4 இயர்ஸ்னால் 39 அந்த மாதிரி வந்துடும். ஸோ நம்ம சான்ஸை நழுவ விட்டுடுவோம். அதனால் இந்த எக்ஸாமை கொஞ்சம் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட படிக்கலாம். இதுக்கு நான் ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கேன், அதை பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த ஷெட்யூல், இதை நோட் பண்ணிக்கோங்க. சைமல்டேனியஸாக நான் சொல்கிறதையும் லிசன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 months ஃபஸ்ட்டு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வந்து நம்ம வந்து சிலபஸை வந்து கவர் பண்ணுறோம். அப்புறம் மே அண்ட் ஜூன் 10 வரைக்குமே வந்து கொஷின் ஆன்சர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம டைரெக்டாக கொஷின் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணனா சிலபஸ் தெரியாமல் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 3 months வந்து சிலபஸை வந்து மேக்ஸிமம் கவர் பண்ண போகிறோம். வீக்லி ஒன்ஸ் சண்டே டு சாட்டர்டே. ஃபஸ்ட்டு பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரியல், அடுத்தது ஸ்டாட், அல்ஜிப்ரா அப்படி டைம் டேபிள் போட்டிருக்கோம். ஒன்லி வந்து ரியல் அல்ஜிப்ரா அப்படி போனால் ஒன்லி தியரியாக ஒரு மாதிரி இருக்கும். அதனால் சம்ஸ் இருக்கிற டாபிக் வந்து நடுவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸ்டாட்டு ஓஆர் அதெல்லாம் வந்து நடுவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த டைம் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஓஆர் வந்து 2 times ரிப்பீட் ஆகிருக்கு. ஓஆர் பெரிய சிலபஸ் அப்படிங்கிறதுனால தான் வந்து நான் 2 times ரிப்பீட் பண்ணியிருக்கேன். மார்ச் லாஸ்ட்லேயும் ஏப்ரல் லாஸ்ட்லேயும் ஓஆர் வருது. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டடி டைம் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து 1 hourலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம எக்ஸாம் அப்போ வந்து டெய்லி 7 hours ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஸ்டடி டைம் போட்டிருக்கேன். நம்ம ஸ்டார்டிங்கே இப்போ வந்து நம்ம 3 hours படிக்கணும், 4 hours படிக்கணும்னா யாராலையுமே கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இத்தனை நாள் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருப்போம். அதனால் நாளையிலேருந்து தான் நம்ம வந்து கொஞ்சம் சீரியஸாக படிக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு நாளையிலேருந்து ஒரு 1 hour ஃபஸ்ட்டு ஸ்பெண்ட் பண்ணலாம், அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் தான் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதில் இந்த ஸ்டடி டைமை பாருங்கள், நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஆர்னர் ரிவிஷன், நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ ஃபோனில் பார்ப்போம்ல அதுக்கு வந்து ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ இல்லாமல் ஃபோனை வந்து ஓரமாக வச்சுட்டு புக்கு மட்டும், புக்கு பென் பென்சில் அதோடு வந்து நம்ம 1 hour ஸ்டடி பண்ணுறோம். அதை தான் வந்து ஸ்டடி அப்படின்னு போட்டு எஸ்டின்னு போட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஹவர்ஸ் வந்து நம்ம ஸ்டடி ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அடுத்தது வந்து சைக்காலஜியும் நம்ம வந்து விட்டுறக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த பிப்ரவரி லாஸ்ட்லேருந்து நம்ம போட்டிருக்கோம், 1/2 hour போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 weeks 1/2 hour, அப்புறம் 1 hour வந்து நம்ம பண்ணிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா ரிவிஷன் வந்து ஃபஸ்ட்டு ரியலில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு வீக் நம்மளுக்கு எந்த ரிவிஷனும் வராது. அதனால் வீடியோ 1 hour, ஸ்டடி 1 hour, இதை வந்து நீங்கள் ஒரு 3 days 1 hour பாருங்கள். அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி அந்த வீக் முடிகிறப்ப 2 hours நீங்கள் வந்திருக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் 21 to 27 ஃபஸ்ட்டு ஒரு 2 hours நீங்கள் எடுத்தீங்கன்னா 2 to 3 hours பாருங்கள் ரிவிஷன் வந்து 1 hour. அந்த ரிவிஷன்னா நம்ம ரியல் வந்து ஃபஸ்ட் வீக்கில் முடிச்சிருப்போம், அதை வந்து நீங்கள் வந்து செகண்ட் வீக்கில் வந்து ரிவைஸ் பண்ணணும். ஒரு 1 hour அதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்புறம் வீடியோ பார்ப்போம். அப்புறம் ஃபோன் டிவைஸ் எதுவுமே இல்லாமல் பேப்பர் நோட்டு பென் அதோடு ஒரு 1 hour நம்ம உட்காந்து புதுசாக படிக்கணும். அப்படி படித்தா தான் நம்மளுக்கு வந்து எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்லி வீடியோ மட்டும் பார்க்குறது வந்து ஸ்டடீஸ் கிடையாது, அது நம்மளுக்கே தெரியும். ஸ்டார்டிங் ஒரு 2 weeks வந்து சைக்காலஜி நம்ம டச் பண்ணல. நம்ம அதுக்கப்புறம் வந்து சைக்காலஜி ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் 1 hour பண்ணலாம். அந்த 1 hour வந்து நீங்கள் ஏற்கனவே படித்தது வந்து ரிவிஷனுக்கு வந்து 1/2 hour, 1/2 hour நியூவாக படிக்கிறதுக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இந்த மே மந்த் பாருங்கள், 4 days ஒரு சப்ஜெக்ட்னு போட்டிருக்கேன். இதில் வந்து நான் டெய்லி வந்து ஒரு 50 questions வந்து அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அந்த டைமில் நீங்கள் வந்து டெய்லி 7 hours ஸ்பெண்ட் பண்ணணும். இதில் 4 hours வந்து சிலபஸ் ரிவிஷன், தட் இஸ் பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் பண்ணோம்ல அந்த சிலபஸ் ரிவிஷன் பண்ணணும். 1 hour வந்து வீடியோ பார்க்கவும், 1 hour சைக்காலஜி ரிவிஷனுக்கு எடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட்டு 1 ஹவர் வந்து இந்த க்வெஸ்சன் ஆன்சர் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பார்ப்போம்ல, அதை வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. ஒன்லி நீங்கள் பார்க்குறதுனால மட்டும் நோ யூஸ். நீங்கள் ஃபோன் டிவைஸ் அந்த இல்லாமல் நீங்கள் வந்து பேப்பர் பென்னோட வந்து ரிவிஷன் பண்ணணும். அதுதான் வந்து நம்மளுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டைம் டேபிள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த டைம் டேபிள் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். இதை தவிர நான் வந்து இன்னும் 2 ஹவர்ஸ் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு 2 ஹவர்ஸ் எனக்கு ஆகுது. அதனால் மோஸ்ட்லி நீங்கள் வீடியோலேருந்தே நோட்ஸ் எடுக்க பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.